வணக்கம் சார் கொரோனாவுடைய இரண்டாவது அலையில் எல்லா வயதினருமே பாதிக்கப்பட்டாலும் கூட அதிக பாதிப்பு யாருக்கு ஏற்படுதுன்னா முதியவர்களுக்கு தான் ஏற்படுது உயிரிழப்புகளும் அவங்களுக்கு தான் அதிகமாக ஏற்படுது இந்த கொரோனா தொற்று முதியவர்களுக்கு எவ்வளவு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு சார் இந்த ரெண்டாவது அலையில் வர வைரஸ் வந்து ரொம்ப விரிலண்ட் அதிகமாக இருக்குது வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுறது மட்டும் இல்லை நோய் பரவலும் ரொம்ப அதிகமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது முதியவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு போயிடுது ஐயோ இந்த வா போன வாட்டி நோய் வராமல் தப்பிச்சுக்கிட்டோம் இந்த வாட்டி ஒரு நோய் வந்து நம்ம பாதிப்பு ஏற்பட்டுருமோ நம்ம இருந்துருவோமோ நம்ம ரொம்ப சபோர்ட் பண்ணுமோ லாஸ்ட்டில் அட்மிட் பண்ணிடுவாங்களே ஒரு பயம் வந்துடுது இந்த பயத்தோடு மற்ற நியூஸ் நிறைய பார்க்குறாங்க பக்கத்து ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவர் இறந்துட்டார் இவர் இறந்துட்டார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பார் இவர் ஹாஸ்பிடல் எதாவது கேட்கும் அவங்களுக்கு தனி அறியாவே பயம் வந்தது இந்த பயத்தினாலே இருக்கிற நோயோட நோயே இல்லை ஆனால் நோய் வந்தால் நினச்சிட்டு ரொம்ப பயந்துக்கிறாங்க இந்த பயம் தான் மெயினாக இந்த முதியோர்கள் இந்த நேரத்தை சஃபர் பண்ணுறாங்க சார் அதே மாதிரி இந்த கொரோனா தொற்று பாதித்தவங்களை விட இந்த கொரோனா தொற்று நம்மளை பாதிச்சிடுமோ அப்படின்னு பயப்படுற முதியவர்கள் தான் இப்போ அதிகமாக இருக்காங்க அவங்களுடைய பயம் அவசியமானது தானா இல்லை இந்த பயத்தை எப்படிலாம் போக்கலாம் சார் நம்ம பயப்பட வேண்டிய ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது லாஸ்ட் இயர் வந்த போது என்ன மாதிரி சிம்டம்ஸ் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டு ஏன் முதலில் அப்டி பண்ணாங்க இதெல்லாம் ஒரு டீட்டெயில் எதுவுமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கல இன்னும் இப்போ இந்த ஒன்றரை வருஷத்துக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இந்த வைரஸ் எப்படி வருது இன்னும் வீரியம் வாய்ந்ததா இது எப்படிலாம் தடுக்கலாம் இது ஏன் முதியோர் அதிகமாக பாதிக்குது இது முக்கியமான ஆயுதம் வந்து தடுப்பூசி இந்த தடுப்பூசி வந்து லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வரது நம்மளுக்கு கிடைக்கல இந்த மாதிரி நம்மளுக்கு தடுப்பூசி வந்தனால தை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தைரியமாக இருக்கலாம் கொரோனா பத்தின நியூஸை சுற்றி இருக்கவர்கள் மூலமாகவோ இல்லைன்னா டிவியை பார்த்தோ முதியவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல் ஏற்படுவதாக சொல்லப்படுது அதே மாதிரி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதா ஆய்வுகள் சொல்லுது இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதே அவங்களுக்கு நல்லதாக சார் ஆமாம் அது கரெக்டாக ஏன்னால் இப்போ அவங்க வீட்லேயும் முடையும் கலக்கிறாங்க வெளியே பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது குழந்தைகள் அவங்க வாட்டி வீட்டில் விளையாடிட்டுருக்குறாங்க இதெல்லாம் பொழுதுபோக்காக அவங்க டிவி பார்க்குறதோ பேப்பர் படிக்கிறதோ அவருக்கு அது ஒன்று தான் வழிமுறை அவங்களுக்கு பொழுது வந்து கழிக்கிறதுக்கு இதேட்டு அது ரொம்ப இன்வால்வ் ஆகிய அது மண்மை எடுத்துக்க அவசியமே கிடையாது ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபேமிலி டாக்டர் ஃபோன் பண்ணி சார் இப்படிலாம் இருக்குது எனக்கு இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது இது மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமா எந்த இன்ஜெக்ஷன் பெற்ற இது மாதிரி எந்த டவுட்டு கேட்டாலும் இப்போ ஃபேமிலி டாக்டர்ஸ் நிறைய டாக்டர் வீட்டு தான் இருக்காங்க அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க தேர் லாட் ஆஃப் ஃப்ரீ டைம் டு டிஸ்கஸ் வித் எல்டர்லி பீப்புள் இந்த ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் வந்து நிறைய பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பொழுதுபோல் ஏதோ ஒரு செய்தி எடுத்துக்கிட்டு இப்போ தெரியுமா தாத்தா நேற்று இப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி சொல்லுவாங்க நாளைக்கு அதே மாற்றி சொல்லுவாங்க அதனால் எந்த ரூமரையும் எந்த இது மாதிரி வரது நம்ம கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம ஒரே ஒரு டாக்டர் அரசாங்கம் என்ன சொல்லுது

இந்த நேரத்தில் குழந்தையோட தள்ளி இருக்கிறது தான் நல்லது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க நம்ம முதிவுகள் இருந்து குழந்தைகள் போகாமல் இருக்கலாம் இருந்து பெரியவர்கள் வராமல் இருக்கலாம் முடிஞ்சாலும் தள்ளி இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் குழந்தைகள பார்க்குறோம் ஒன்றை விளையாடுறோம் அந்த நேரத்தில் நம்ம மாஸ்க் போட்டுட்டு முன்னே ரெட்டை மாஸ்க் போட்டுட்டு குழந்தையோட பழகுறனால தப்பு ஒன்றும் இல்லை இது ஒருத்தவங்களுடைய மென்டல் டிப்ரெஷன் மென்டல் ஃபீலிங் எல்லாம் ஒரு ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு குழந்தைகளோட விளையாடலாம் டிஸ்டன்ஸ் கொடுத்து அதில் டபுள் மாஸ்க் போட்டுகிட்டு வீட்டிலே குழந்தையோட விளையாடலாம் தப்பு ஒன்றும் கிடையாது சார் இந்த கொரோனா தொற்றிலிருந்து முதியவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் சார் ரொம்ப சிம்பிள் ப்ரிகாஷன்ஸ் தான் பெருசாக ஒன்றுமே கிடையாது முதல்ல வந்து எந்த வார்த்தையும் நம்பாமல் இருக்கணும் அரசாங்கம் சொல்கிறதையும் உங்கள் டாக்டர் சொல்கிறதையும் நம்பிக்கொண்டு முதல்ல காவனாக சொல்கிறது வந்து மூச்சு பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு பிராணாயம் பண்ண சொல்கிறோம் இல்லை அது கூட பண்ண முடியாது சாதாரணமாக இந்த மூச்சு எடுத்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு விடணும் அதை நாடி சுற்றின்னு சொல்லுவோம் ஜஸ்ட் டேக் டீப் ரெத் இட் தென் பூட்ட இட் அவுட் சைட் இது மாதிரி காலையில் பத்து நிமிஷம் ஈவினிங் பத்து நிமிஷம் பண்ணாவே லங்ஸ் நல்ல ஆள் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த இம்யூனிட்டி அதிகமாக இருக்குது ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் முதியோர்கள் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணுறது முன்னுக்கும் அடுத்து அவங்க வந்து டயட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணோம் ரிச் டயட் முக்கியமாக இந்த ஆன்டி வைட்டமின் சி அதிகம் உள்ள டயட் நெல்லிக்காய் ஆரஞ்சு பழம் கொய்யா பழம் ஆல்மண்டு அப்புறம் வந்து கிழங்கு பட்டை லவங்கம் சேதம் மஞ்சள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம் அது ஒரே ஒரு ஆயுதம் வந்து இப்போ வந்து ஒன்லி தடுப்பூசி தான் அது தவறாக போட்டுக்கலாம் அது சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு ஏதோ ஆயிரத்தில் ஒருக்கே சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருக்கலாம் அது கொரோனா இன்ஜெக்ஷனால தான் வந்ததா இல்லை வேறு எதாவது இணை நோயினால் வந்தாலும் சொல்ல முடியாது ஆனால் எத்தனை பேர் போட்டுக்கிறாங்க எத்தனை பேர் நல்லா இருக்கும்போது நாமளும் போட்டுக்கிட்டோம்னா நோய் வராமல் இருக்குது ஏன் சொல்கிறேன்னா அடுத்த கலை வந்தாலும் வரலாம் அது வர சொல்லவே முடியாது நீ இப்போ போட்டுக்கிட்டால் அட்லீஸ்ட்டு நம்ம ஓரளவுக்கு நோய் வராது இப்படி நோய் வந்தாலும் மைல்டாக வந்துட்டு போய் நம்ம தைரியமாக நம்ம இருக்கலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்